நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மீண்டும் மக்களுக்கு புதிய சலுகைக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டு புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றது பார்க்க போறோம். இந்த சலுகை வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சோ அந்த இரண்டு அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். முதல்ல வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ரேஷன் கார்டு வாயிலாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்நிலையில் தற்போது ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி என்ன சொல்றாங்கன்னா ஜூலை மாத இறுதிக்குள் பெண்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை திட்டத்தை அறிவிக்க இருப்பதாகவும் இந்த திட்டமானது ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வரப்படலாம் என்றும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சோ எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சோ அதற்கான அறிவிப்பு வந்துட்டு ஜூலை மாத இறுதிக்குள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. எதுவா இருந்தாலும் இதை உடனடியாக அமல்படுத்தணும் அப்படிங்கறதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டம், இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் 6000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து 3 தவணைகளாக பிரிச்சு கொடுக்கறாங்க. ஒவ்வொரு தவணைக்கும் 2000 ரூபாய் வீதம், மொத்தம் 3 தவணைகள் ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வந்து செலுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8 தவணைகள் வந்து கொடுத்துருக்காங்க. 9வது தவணை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் 8வது தவணை வந்து யார் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களுக்கு 8வது தவணை மற்றும் 9வது தவணை ரெண்டும் சேர்த்து 4000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சோ அடுத்த ஒரு அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை மத்திய அரசு அறிவித்த இலவச தானியங்கள் வந்து அதிகமா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து தானியங்களோட தேவை அதிகமா இருக்கு, அரிசி அல்லது கோதுமை வந்து அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்க கூடுதலா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து கூட்டுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.